அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நீட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு எப்போ வந்து ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்கிறதும், ரெண்டாவது அதாவது ஸ்கோர் கார்டு எப்போ வரும் அப்படின்றது. அதற்கு முன்பாக இன்னொரு கேள்வி மெயினாக என்ன அப்படின்னா, ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்றது. என்டிஏ அஃபிஷியலாக வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸ் ஷீட். நீங்கள் ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிற அந்த ஆன்சர்ஸை நீங்கள் பபுள் ஷேட் பண்ணியிருப்பீங்க. அந்த பபுள் ஷேட் பண்ண அந்த ஷீட்டு தான் வந்து நமக்கு இப்போ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்டிஏ. இது எங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி பார்க்குறது அப்படின்னா, நீங்கள் வேறு எந்த வெப்சைட்லேயும் போக தேவையில்லை. இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்பொழுது, ஸ்டார்டிங்கில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்பொழுது எந்த மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த மெயில் ஐடி, அதாவது உங்களுடைய மெயில் ஐடியை எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யூஜி நீட் அப்படின்னு சொல்லி போட்டே வந்திருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், கீழே ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களோட ஓஎம்ஆர் ஷீட் வந்து ஸ்கேன்டு காப்பி அதில் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்காக நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சு நான் என்ன செய்கிறது அப்படின்னு அடுத்த கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மேக்ஸிமம் இன்றைக்கே நமக்கு ரிசல்ட்டு, ஸ்கோர் கார்டு, நீங்கள் உங்களுடைய அஃபிஷியல் ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னேன்னா, அதில் வந்து அந்த ரிசல்ட்டையும் ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸ் ஷீட் இது ரெண்டையும் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி வந்திருக்கு, நம்ம எழுதுனதுக்கு அளவுக்கு கரெக்டாக மதிப்பெண் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதில் ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்துன்னு சொன்னால் திரும்ப நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதற்குண்டான ஆப்ஷனும் அடுத்தடுத்து அவங்க கொடுப்பாங்க நமக்கு. அதுக்கு சம் அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஏதாவது மிஸ்டேக்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னாலோ, அல்லது வந்து ஏதோ குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலோ, அடுத்து நீங்கள் திரும்ப அப்ளை பண்ண வேண்டியது வரும். அது அதுக்கப்புறமா நீங்கள் சேனலை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தடுத்து நான் வந்து அந்த அப்டேட்டை உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, எந்த மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்திருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இப்போதைக்கு வச்சுக்கிட்டு, நீங்கள் பபுள் ஷேட் பண்ணது எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்து வெரிஃபை பண்ணுங்கள். அஃபிஷியலாக நமக்கு ஆன்சர் வந்ததுக்கப்புறம், ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு, நான் சில ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபோன் அடிச்சும் கேட்டிருந்தால் நிறைய பேருக்கு இது வரைக்கும் தெரியாமல் இருக்காங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்கள இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.